ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல வருகிற ஏப்ரல் மாதம் 14 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 அளவில் நடக்க இருக்கிற போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த இரண்டு அணிகளும் வந்து மோத போறாங்க. இதுல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில விளையாட வர 11 பேர் கொண்ட அணியை தான் இப்ப பார்க்க போறோம். ஏற்கனவே இந்த இரண்டு அணிகளும் மோதின போட்டி சென்னை ஜெயப்பாக்கம் ஸ்டேடியத்துல இருந்து நடந்துச்சு. இந்த மைதானம் முழுக்க முழுக்க சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமா இருந்துச்சு. இதை சாதகமா பயன்படுத்திக் கொண்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை வெறும் 108 ரன்களில் சுருட்டி சூப்பரான ஒரு வெற்றியை வந்து பெற்றுட்டாங்க. அதன் பிறகு இந்த இரண்டு அணிகளும் மோதிட மற்றொரு போட்டி தற்போது வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 அளவில் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் வந்து நடக்க இருக்கு. இந்த மைதானம் முழுக்க முழுக்க வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமான ஒரு மைதானமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மைதானத்துல பவுண்டரி லைன்கள் எல்லாமே வந்து ரொம்பவே பக்கத்துல இருக்கும். இது சென்னை ஜெயப்பாக்கம் ஸ்டேடியத்தை விட ரொம்ப ஒரு சின்ன மைதானம் அப்படின்னே சொல்லலாம். இதனால இந்த போட்டி அதிகமா பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதன் காரணத்தினால இந்த போட்டியில விளையாட இருக்கிற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில பிளேயிங் 11 ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஓப்பனிங் வீரர்களா பாத்தீங்க அப்படின்னா ஃபேஃப் டூப்ளெசிஸ் மற்றும் வாட்சன் இவங்க இரண்டு பேர் வந்து கிளம்பியிருக்காங்க. அதுல எந்த மாற்றம் இருக்காது. அடுத்ததா மூணாம் கால வீரரா சுரேஷ் ரெய்னா, அம்பத்தி ராய்டு, மகேந்திர சிங் தோனி, கேதர் ஜாதவ், ஜடேஜா வந்து கிளம்பிருக்காங்க. அடுத்து அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா சுழற்பந்து வீச்சாளரான மிட்சல் சாண்டனருக்கு பதிலாக வேகப்பந்து வீச்சாளரான ஸ்காட் குஜிலினி வந்து கிளம்பிருக்காரு. இவர் வந்து ஒரு வேகப்பந்து வீச்சாளர். அந்த மைதானம் முழுக்க வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமா இருக்கிற காரணத்தினால இவர் வந்து அந்த இடத்துல கிளம்பிருக்காரு. அதன் பிறகு தீபக் சகார், சர்துல் தாகூர், இம்ரான் தாகிர் இந்த ஒரு 11 பேர் கொண்ட அணியோட தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த போட்டியில வந்து கிளம்பிருவாங்க. இந்த போட்டியில எந்த அணி வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.